ஹாய், ஹலோ, வணக்கம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் சொல்கிற எல்லா தகவல்களும் உங்களுக்கு முழுசாக புரியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் மேலேயே அக்கறை இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். உங்கள் மேலே உங்களுக்கே அக்கறை இல்லை அப்படின்னா வேறு யார் தான் உங்கள் மேலே அக்கறைப்படுவா சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் இதில் சொல்கிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு முழுசாக புரியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே நேராக போகலாம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் இந்த 2019 வருஷத்தில் நடந்துச்சு. இதில் தமிழ் மேஜருக்கு சிவி லிஸ்ட்டு வெளியிட்டிருந்தாங்க. இந்த சிவி லிஸ்ட்டில் மார்க் பார்த்திங்கன்னா ரேங்க் வருஷப்படி தான் கொடுத்துருந்தாங்க. இதில் பஸ்ட் மார்க் அப்படின்னு பார்த்திங்கன்னா 114 மார்க்காக இருக்குது. லாஸ்ட் மார்க் அப்படின்னு பார்த்திங்கன்னா 76 மார்க்காக இருக்குது. டெட் எக்ஸாமுக்கு எப்படி பாஸ் மார்க் அப்படின்னு ஒன்று இருக்கோ அது மாதிரி இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு எலிஜிபிள் மார்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த எலிஜிபிள் மார்க் வாங்கி இருந்தால் மட்டும்தான் உங்களை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. இந்த எலிஜிபிள் மார்க் பற்றி இப்போ நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண் அரசாணை 107 படி எழுத்து தேர்வில் குறைந்தபட்சம் 50% மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும். அதாவது பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டினுக்கு 75 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி 75 மார்க் வந்து நீங்கள் வாங்கியிருக்கணும். அப்போ தான் அது வந்து உங்களுக்கு எலிஜிபிள் மார்க்காக இருக்குது. எஸ்சி அருந்ததியினர் இனத்தவர்களுக்கு 45% மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும். அதாவது 150 கொஸ்டினுக்கு 68 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி 68 மார்க் வந்து நீங்கள் வாங்கியிருக்கணும். எஸ்டி இனத்தவர்களுக்கு 40% மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும். அதாவது 40% அப்படின்னா 150 கொஸ்டினுக்கு 60 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி 60 மார்க் வந்து நீங்கள் வாங்கியிருக்கணும். இந்த மாதிரி எலிஜிபிள் மார்க் வாங்கியிருந்தால் மட்டும்தான், அதாவது இந்த எலிஜிபிள் மார்க் பெற்றிருந்தால் மட்டுமே பணி தெரிவிற்கு தகுதி உடையவர் அப்படின்னு இந்த அரசாணையில் இருக்குது. பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு மற்றொரு குழப்பம் என்ன அப்படின்னா 11th 12th புக்கு தான் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு சிலபஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உண்மையை சொன்னால் அந்தந்த மேஜருக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்குன்னே தனியாக உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. அது வந்து டிஆர்பி வெப்சைட்டில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து தமிழ் மேஜருக்கு நான் சிலபஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பிரிவு 1 இருந்து பிரிவு 11 வரைக்குமே வந்து உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்க 6 இருந்து 12th வரைக்கும் இருக்க எல்லா புக்கிலையுமே இந்த டாப்பிக்கில் ரிலேட்டடாக என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. எப்போவுமே ஸ்கூல் புக்கில் இருந்து பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டினில் இருந்து 30 கொஸ்டின் வரைக்கும் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ஸ்கூல் புக்கில் இருந்து கேட்டுருவாங்க கேள்வி. மீதி கொஸ்டின்கெலாம் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதுக்கு ரிலேட்டடாக இருக்க உங்கள் காலேஜ் சிலபஸில் இருக்கும் பார்த்தீங்களா, நீங்கள் படிச்சிருப்பீங்களா காலேஜ் படிக்கும்போது, அந்த புக்கெல்லாம் பத்திரமாக எடுத்து வச்சுருங்க. அந்த புக்கெல்லாம் மறுபடியும் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இந்த டாபிக்லாம் எந்தெந்த புக்கில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்து அதை கரெக்டாக படிச்சுக்கோங்க. அப்போ தான் மற்ற கொஸ்டினுக்கு எல்லாமே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து இந்த பிரிவு 11 வந்து ஒரே நாளில் படித்து முடிச்சிட முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. உண்மையை சொன்னால் இந்த பிரிவு 11 வந்து ஒரே நாளில் படித்து முடிக்க முடியாது. சினிமாவில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் படித்து அடுத்த நாள் எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவாங்க. அது சினிமாவில் மட்டும்தான் நடக்கும். நிஜ வாழ்க்கையில் வந்து ஒரே நாளில் படித்து எக்ஸாமில் பாஸ் பண்ண என்றைக்குமே முடியாது. நீங்கள் குறைஞ்சது 1 வருஷமாவது இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்காக கொஞ்சம் முயற்சி எடுத்து படிக்கணும். 1 நாளைக்கு 2 மணி நேரமாவது இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்காக நீங்கள் கவனம் செலுத்தி படிக்கணும். அப்போ தான் மார்க் வாங்க முடியும். எப்போவுமே இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த நாளில் இருந்தே நீங்கள் வந்து எந்த வேலைக்கு போய்கிட்டு இருந்தாலும் அந்த வேலையிலேருந்து நின்றுட்டு இது வரைக்கும் 1 வருஷமாக நீங்கள் படித்து பார்த்துருப்பீங்க இல்லையா, அதை வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்காக அந்த 3 மாதத்தில் கவனம் செலுத்துங்க. அப்போ தான் நீங்கள் படித்தது எல்லாமே உங்கள் நினைவில் வந்து பசுமரத்தாணி போல் பதிஞ்சு இருக்கும். எப்போவுமே நீங்கள் படித்ததை வந்து எப்போவுமே நீங்கள் நினச்சி பார்த்துக்கிட்டே இருங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பேப்பர் எடுத்து நீங்கள் படித்ததை எழுதி பாருங்கள்.
அப்பதான் உங்க நினைவுல அது வந்து கண்டிப்பா நிலைநிறுத்தி வச்சுக்க முடியும். இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல வந்து பாஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். நம்ம வந்து எப்போவுமே வந்து பெரும்பாலான பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஏழையாக இருந்திருப்பீங்க, ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்திலேருந்து வந்திருப்பீங்க, ஹாஸ்டலில் தங்கி படிச்சிருப்பீங்க, ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்திலேருந்து வந்திருப்பீங்க. நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். உண்மையிலேயே கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் மற்றவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இந்த மாதிரி பரீட்சைக்கு இந்த படிப்பு சம்மந்தமாக கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் வந்து உதவி பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு கண்டிப்பாக உங்கள் முயற்சி இல்லாமல் பாஸ் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு சாதாரண கல் கூட 1000 உளியடி வாங்கித்தான் ஒரு சிற்பமாக மாறும். ஒரே நாளில் வந்து அந்த கல் வந்து சிற்பமாக மாறிடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான், ஒரே நாளில் படித்து நம்ம மார்க் வாங்கிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக படித்து தான் இந்த சிலபஸை வந்து நம்ம முழுசாக படித்து முடிக்க முடியும். சோதனையை சந்திக்கும் போது தான் சாதனையை படைக்க முடியும் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. பெரும்பாலான பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளை டிஸ்கரேஜ் தான் பண்ணுவாங்க. அதாவது நீ வந்து பரீட்சையில் பாஸ் பண்ண முடியாது, நீங்கள்லாம் எதுக்கு படிக்கிற அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் வந்து உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து பேசுகிறவங்க பேச்சை வந்து நீங்கள் என்றைக்குமே காதில் வாங்கிக்காதீங்க. சுவாமி விவேகானந்தர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறருடைய பாராட்டுக்கும் பழி சொல்லுக்கும் செவி சாய்த்தால் மகத்தான காரியம் எதையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிறர் வந்து உங்களை பாராட்டி பேசினாலும் சரி, உங்களை தாழ்த்தி பேசினாலும் சரி, அந்த பேச்சை என்றைக்குமே காதில் வாங்கிக்காதீங்க. நீங்கள் பரீட்சையில் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் மனசில் நிலைநிறுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் பாஸ் பண்ண முடியும். உங்களை வந்து சில பேர் கேவலமாக பேசியிருப்பாங்க, திட்டியிருப்பாங்க. அவங்க முன்னாடி வந்து எந்த வாயால் உங்களை வந்து கேவலமாக பேசுகிறாங்களோ அதே வாயால் உங்களை உயர்த்தியும் பேச வைக்கணும் அப்படின்னு மனசில் ஒரு வைராக்கியத்தோடு இந்த எக்ஸாமுக்கு படிங்க. கண்டிப்பாக அடுத்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னு நான் முழுசாக சொல்கிறேன். நீங்கள் பரீட்சையில் பாஸ் பண்ணி ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு தான் நான் மனசார ஆசைப்பட்றேன். அதனால தான் இந்த வீடியோவே நான் போட்டிருக்கேன். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுபோல் எக்ஸாம் எஜுகேஷன் சம்மந்தமான செய்திகள் தொடர்ந்து உங்களுக்கு வரணும், இது போல் வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.